ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பரோன். பல இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். காலைல ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அருமையாக போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்குது, அதனால ஊரை வேர்த்து ஒழுகுது. தென் இந்த ஜாகிங் போகும்போது தொடக்கத்தில் நமக்கு வந்து இந்த காலில் வலி வரும், ஓகேவா? கண்டிப்பாக வரும். வலி வருதுன்னு சொல்லிட்டு ஓடுறத நிறுத்தக்கூடாது, ஓகேவா? கண்டினியூவாக பண்ண போன வலி சரியாயிடும், ஓகேவா? நான் பண்ணுறது ஸ்லோ ஜாகிங் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது, கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஃப்ளோரிங் ஒர்க் அவுட் போகலாமா? போகலாம். ரெடி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, attack. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, பிகினர்ஸ், நாங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, நான் பண்ணுற ஒர்க் அவுட்டை அப்படியே பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணுங்க, நான் மூணும் காம்போவாக பண்ணுறோம்ல, நீங்கள் தனித்தனியாக மூணு மூணு செட்டாக பண்ணுங்கள், ஓகேவா? மொதல் பண்ணதில் 10 கவுண்ட் வச்சு 3 செட்டு, அடுத்த உள்ள 10 கவுண்ட் வச்சு 3 செட்டு, அடுத்த உள்ள 10 கவுண்ட் வச்சு 3 செட்டு, ஒவ்வொரு செட்டுக்கும் இடையில 20 செகண்ட் ரெஸ்ட் விடுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக பண்ண டைகர் வாக் மட்டும் முதல்ல வராது, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். ட்ரை பண்ணால் வரலன்னு, நீங்கள் ட்ரை பண்ணலன்னா வரவே வராது, ட்ரை பண்ணுங்கள். 2-3 தடவை பண்ணும்போது வந்துடும், ஓகேவா? தென் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற டயட்டு என்ன அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி நமக்கு மசில் கெயின் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த மசில் டவுன் ஆகக்கூடாது, பெரிய அளவு மசில் லாஸ் ஆகக்கூடாது. ஸ்நாக்ஸு, சுகர் ஐட்டம், மில்க் ஐட்டம் இது ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. காலையில் என்னுடைய டயட்டு சொல்கிறேன், கோதுமை புட்டு, ஒரு 5 எக் ஒயிட்டு, 11:30 டைமில் கொஞ்சம் நிலக்கடலை, லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக பழைய சோறும், அது கூட ஒரு 500 கிராம் சிக்கன் கிரேவி பண்ணது, 4:30 டைமில் 4 டேட்ஸு, ஒரு 100 கிராம் அண்டிப்பருப்பு, அண்டிப்பருப்புனா என்னது, நம்ம முந்திரி, ஓகே? அதுக்கப்புறம் ஏன்னா உடம்புல டெஸ்டோஸ்டெரான் லெவல் கம்மியாகும் கார்டியோ பண்ணும்போது, அதை கம்மியாக விடாமல் அந்த பூஸ்ட்லேயே வச்சுக்கிறதுக்காக அந்த அண்டிப்பருப்பு, ஓகேவா? தென் நைட்டு வந்து பெரிய அளவு ஃபுட்டே கிடையாது, 2 சப்பாத்தி, அதோட நிறுத்திக்கலாம். இதுக்கு முன்னாடி பண்ண டயட்டில் நைட் நம்ம ஃபுட்டு எடுக்க மாட்டோம், அது தப்பு, தப்புன்னு இல்லை, அதனால் கொஞ்சம் எனக்கு என்ன சொல்கிறது, மசில் ரொம்ப டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு, அதனால் நைட்டு கண்டிப்பாக கொஞ்சம் கார்போ வைக்கணும்ட்டு 2 சப்பாத்தி வைக்கிறேன், ஓகேவா? இதான் இப்போ நான் ஃபாலோ பண்ணுற டயட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட்டு ஹெவியாக கொடுக்குறோம், காலையிலையும் கார்டியோ அப்டாமன் எல்லாம் இருக்கும், ஈவினிங்கு டபுள் ஒர்க் அவுட், காம்போ ஒர்க் அவுட் 2 மசிலுக்கு பண்ணுறோம், ஓகேவா? பாப்போம் எத்தனை நாள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. ஓகே, டன், அடுத்து அப்டவுன் ஒர்க் அவுட் போயிடலாம். ஓகே, அப்டவுன் ஒர்க் அவுட் போகிறோம். அப்டவுன் ஒர்க் அவுட் வந்து நேற்று நம்ம வந்து ஹேங்கிங் லெக் ரைஸ் பண்ணோம், அது எல்லாராலும் பண்ண முடியுமானா, பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், வீட்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், லேடிஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அதனால் ஒரு சகோதரி கடைசியை கேட்டிருந்தது, எங்களுக்கு வயிறு குறையிறதுக்கு அப்டவுன் ஒர்க் அவுட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம எதையுமே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாமல் கொடுக்கறது இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் கொடுக்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட கேட்குறேன், அவங்க என்ன பண்ணுறாங்க, பொதுமக்கள்கிட்ட கேட்குற மாதிரி, ஓகே? அப்படி லாஸ்ட்டாக கேட்கும்போது, எங்கள் ஆஃபீஸில் ஒரு மேடம், அவங்களுக்கு ஏஜ் இருக்கும், அவங்க நாங்கள்லாம் வயிறு போடாமல் இருக்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவோம், அதனால தான் வயிறு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொரு பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அதை பார்த்துக்கிட்டேன், ஓகே, அது பெஸ்ட்டு தான், அந்த ஒர்க் அவுட் வந்து பெஸ்ட்டு, அந்த ஒர்க் அவுட் தான் நெய் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லோரும் பண்ணுவாங்க ஆக்சுவலாக, இந்த ஒர்க் அவுட்டே கண்டினியூவாக பண்ணாலே உங்களுக்கு வயிறு குறையும், கொஞ்சம் டயட் இருக்கணும், ஓகேவா? ஸ்நாக்ஸ் ஐட்டம், பால் ஐட்டம்லாம் குடிக்காமல், அது மட்டும் இல்லாமல் வெறும் இது மட்டும் பண்ணால் குறையாது, கொஞ்சம் ஜாகிங், ஸ்கிப்பிங் இதெல்லாம் பண்ணணும், பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குறையும், ஓகேவா? இது என்ன, ஃப்ளாட்டில் லெக் ரைஸ், அவ்வளோதான்.
இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னக்குன்னா, கால் இப்படி மடங்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஒன்று, இன்னொன்று கீழே வைக்கவே கூடாது. ஓகேவா? ஃப்ளோட்டிங்லேருந்தே தான் தூக்கணும். ஓகேவா? பண்ணுங்க. எவ்வளோ கவுண்ட் பண்ணலான்னா 10 10 வச்சு 5 செட்டு பண்ணுங்கள். ரொம்ப ரெஸ்ட் விடக்கூடாது. ஓகேவா? எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டன். இன்னும் இந்த பிகினர்ஸ் என்ன மாதிரி டயட் பண்ணலாம் அப்படிங்கிறது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறது ஃபேட் லாஸ். ஒர்க் அவுட் வந்து வெயிட் லாஸுக்கு இதை ஃபாலோ பண்ணலாம், ஃபேட் லாஸுக்கு ஃபாலோ பண்ணலாம். ஆனால் டயட் வெயிட் லாஸுக்கு வேறு வரும், ஃபேட் லாஸுக்கு வேறு வரும். நாளைக்கு நம்ம கொடுக்க போகிறது ஃபேட் லாஸுக்குள்ளது. நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது ஃபேட் லாஸுக்குள்ள டயட் பிளான். ஓகேவா? ஓகே, நாளை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ராஜா பாரோன் கட்டு.